கடைசியாக ஒரு கடுவாழை பிடிச்சிட்டாங்க,
ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பட்டினி போட்டு இந்த ஆள் உள்ள போட்டு குறை எட்டு ஆனா மர அரசனுக்கு காவல சொல்றான் நேரம் ஐயாட்ட போற ஐயா ஐயா நீங்க ரெண்டு நாளும் உங்களை தடுத்து வச்சிருந்தாங்க ஐயா அவங்ககிட்ட என்ன சொல்றாங்க ஐயா எங்களுக்கு நீங்க லீவ் பண்ணி தெரியும் ஐயா உங்க தெரியல எங்களுக்கு போனோடனே எங்களுக்கு கடவுள் கிடைக்கணும் ஐயா இல்லைன்னா எங்களை குடும்பத்தோடு அனுப்பி சொல்றாங்க போயிட்டு வாங்க போனோடனே கடவுள் கிடைக்கிது ரெண்டு மூணு நாள் பண்ணி போடுறாங்க கடுவா புண்ணுள்ள இந்த இத அனுப்புறாங்க போகும்போது எப்படி போவோம் போனோடனே ஐயா அரசனுக்கு தெரியாட்டாலும் காவலனுக்கு தெரிஞ்சிருக்கு விலங்குகளுக்கு தெரிஞ்சிருக்கு போய் பண்ணி ஓடி காலில் பின்னால இருந்து வேதியின் ஒரு ஆள் ஈட்டி குத்துறாங்க குத்தும் போது அந்த ஈட்டியை பின்ன தள்ளி அந்த வேதியனுக்கு கூட செஞ்சு அந்த டைம்ல வேடிக்கை பார்த்துக்கிறது அரசனுக்கு மகுடம் தன்னால கீழே விழுந்து அப்போ இது நம்ம தான் தவறு பண்ணிக்கிறோம் தெய்வ பிறவிதான் ஐயாவை சாமுந்திர பிள்ளையை கொண்டு விட்டுருங்க ஐயா இது சொல்லி இங்க கொண்டு விட்டாயிடும் இதுதான் தமிழ் நேரம் இதுக்குள்ள கட்டு அடுத்தது கண்டிஷன்
ஐயா வைகுண்ட சுவாமி அவர்கள் இறைவனுடைய மறு அவதாரமாக எழுந்து நிற்கு இந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல தமிழகமே ஒளிமயமான எதிர்காலத்தை அவருடைய ஆசியால் உண்டாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அன்பாக மக்கள் அத்தனை பேரும் நேசிக்கின்ற வைகுண்ட சுவாமி அவர்கள் இங்கே அவருடைய ஆலயத்தில் வந்து தரிசனம் செய்வதற்கு நல் வாய்ப்பினை கிடைத்தமைக்கு நான் மகிழ்ச்சி பெற்று இந்த நல்ல வாய்ப்பினை உருவாக்கி தந்த ஐயா அவர்களுக்கும் அவரோடு இருக்கின்ற இந்த ஆலயத்தினுடைய குழு நிர்வாகிகளுக்கும் மரியாதைக்குரிய அறிவிச்சவர் தலாகேசன் அவர்களுக்கும் என்னோடு வைந்த கடம்பூர் ராஜ் அவர்களுக்கும் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கும் சண்மநாதன் அவர்களுக்கும் மற்றும் அறிவிச்சவர் ஆர் பி உதயகுமார் அவர்களுக்கும் அச்சை கணேஷ் ராஜா அவர்களுக்கும் சகோதரர் அன்பழகன் அவர்களுக்கும் மற்றும் பெயர் விட்டு போயிருந்தாலும் என்னை அறிவிச்சவர் முன்னாள் எம்எல்ஏ நாராயணன் அவர்களுக்கும் முன்னாள் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அத்தனை கத்தக்கூடிய மக்களுக்கும் இங்கே வருகிறது தரிசனம் செய்கின்ற நம்முடைய தாய்மார்களுக்கும் என்னுடைய உடல்பூர்வமான நன்றி தெரிவித்து எனக்கு நல்ல வாய்ப்பினை நல்கிய நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்து வருகின்றேன். அடுத்தபடியாக ஐயாவிடம் மூன்று மாவட்டத்திற்கு மட்டும்தான் லீவ் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். நீங்கள் வந்தவுடன் எங்களுக்கு மாநிலம் முழுவதும் வரையறுக்கப்பட்ட நிலையை மாற்றி மாநிலம் முழுவதும் எங்களுக்கு விடுமுறை அளித்து தர வேண்டும். ஐயா பிறந்த நாளை விடுமுறையாக அளித்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை எதிர்கொள்ளை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக பாட ஐயாவுடைய வரலாறையும் பாடங்களில் சேர்க்க வேண்டும் என்பதை எங்களுடைய வேண்டுகோள் வேறு வேண்டுகோள் இல்லை. இதை எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும்
மாடு சாமிக்கிறீங்க
அதேமே குடி ஐயா வரும் சார் ஐயா வரும் சார் ஐயா ஐயா வரும் சார் ஐயா 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 ஐயா